நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் இந்த காகங்கள்ங்கிறது அசுத்தமான பறவைகளின் பட்டியலில் வருகிறது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சுத்தமானவை அசுத்தமானவைன்னு பிரித்து வேறுபடுத்தினார் அதில் பறவைகள் பட்டியலிலே அசுத்தமான பறவைங்கிற பட்டியலில் வருவது தான் இந்த காகம் பாரு நோவாவின் காலத்தில் பாருங்க ஜலம் வற்றி போயிற்றோ என்று பார்ப்பதற்கு நோவா முதலில் காகத்தை விட்டான் வெளியே அந்த காகம் போக்குவரத்துமா இருந்துதான் நோவா கரம் நீட்டி பிடித்து கொண்டான் சொல்லப்படலை அதே நேரத்தில் புறாவை விட்டான் அது திரும்பி வந்தது கரம் நீட்டி பிடித்து கொண்டான் அப்படின்னு ஆதியாகமம் 8:9 நம்ம பார்க்கறான் புறாவை வெளியே விட்டான் புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் அது திரும்ப பேழைக்கே வந்தது அதை அவன் கரம் நீட்டி பிடித்து கொண்டான் ஆனால் காகம் அப்படி அல்ல போக்குவரத்தமாக இருந்ததுதான் அங்கே நீரில் ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்த அழுகி போன பிணங்கள் அழுகி போனவர்கள் மேல் உட்கார்ந்து சாப்பிட்டு வரும்போதும் அழுகி போன கொஞ்சத்தோடு தான் அது வருது ஆகவே தான் பார்த்த உடனே அவன் கையை நீட்டம் கூட கையை மடக்கிட்டான் அசுத்தமானது ஆகவே தான் இந்த இடத்துல காகங்கள் வந்து அசுத்தமான பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு பாருங்க என்ன சொல்லுகிறேன் இந்த பகுதியை பாருங்க புறாவை குறித்து சொல்லலை புறாவின் குஞ்சுகளின் கூப்பிடுவதற்கு ஆகாரம் கொடுக்கிறான்னு சொல்லலை பாருங்க கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் இந்த காகங்கள் அற்பமானது அசுத்தமானது மட்டுமல்ல அற்பமானது மனுஷனுக்கு பிரயோஜனப்படாத ஒன்று காகம் விதிவிலக்கு எலியா ஆக மனுஷனுக்கு உதவி செய்யாத பயன்படாத அற்பமானது அப்படிப்பட்ட அற்பமான அந்த காகங்களின் குஞ்சுகளுக்கு கூட அவைகள் கூப்பிடும் பொழுது ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற தெய்வம் ஆக இப்படி அசுத்தமான அற்பமான எதுக்குமே லாய்க்கில்லாத அந்த காகங்களின் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆக நீங்களும் நானும் யாருன்னு கேட்டா தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் இன்னும் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் ரத்தத்தால் முழுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்காமல் இருப்பாரா இன்றைக்கு சொல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கூப்பிடுதலுக்கு உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று கேட்டால் நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் முழுக்கப்பட்ட ஜனம் ஆக அப்பா என்று கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறவர் மட்டுமல்ல ஆகாரத்தை கொடு ஜீவனை கொடுத்து எந்த தீங்கு வராமல் பாதுகாக்கிற அன்பின் தெய்வமே காகம் குஞ்சுகளுக்கே அவர் ஆகாரம் கொடுப்பாரானால் நமக்கு ஆகாரம் கொடுப்பது நம்மை பாதுகாப்பது நமது ஜபத்தை கேட்பது அதிக நிச்சயம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா